எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உக்கிரம் பெறும் உச்ச செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பகவான் இரத்தத்திற்கு காரகமாக இருக்கிறார். தைரியத்திற்கு, வேகத்திற்கு ஆற்றல் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு வேகம் வேண்டும். செவ்வாய் உச்சம் பெறும்போது ஒரு உச்ச ஆற்றலை தருவார். வீரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எப்போதெல்லாம் செவ்வாய் பகவான் உச்ச பலனை தருகிறார்களோ அப்போது உச்சபட்ச ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு. இந்த உக்கிரம் பெறக்கூடிய என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அந்த உக்கிரத்தினுடைய பலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி ஏற்று அதிலே முயற்சி செய்து மாபெரும் வெற்றியை பெறுவது என்பதை பற்றிய பதிவுதான் இது. மகர ராசியிலே இரண்டு கிரகங்கள் இரு நிலை பெறும். ஒன்று செவ்வாய் தளபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் செவ்வாய் சிறப்பாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை அருமையாக அமையும், திருமண வாழ்க்கையும் அருமையாக அமையும். திருமண வாழ்க்கை அருமையாக அமைந்துவிட்டால் தைரியத்திற்கு குறைவே இல்லாமல் எதையும் தைரியத்தோடு சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மகர ராசியிலே உச்சம் பெறுவார். மகர ராசிக்கு எப்போதெல்லாம் செவ்வாய் வருகிறாரோ, மகர ராசி மண்டலத்தை கடக்கிறாரோ அப்போதெல்லாம் செவ்வாய் அவருடைய உச்ச பலனை தருவார். உங்களுடைய சுய ஜாதகத்திலே செவ்வாய் சில சமயங்களிலே நீச்சம் பெற்றோ அல்லது சரியான நிலைகளில் இல்லாமல் செவ்வாய் ராகு இணைவு இது போன்ற நிலைகள் இருந்தாலும் கூட நிகழும் வான வீதியில், அதாவது கோல்சார பலன், கோச்சாரம் என்று சொல்லுவோம் அல்லவா, அதிலே செவ்வாய் பகவான் மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய அவிட்டி நட்சத்திரம் என்று மூன்று நட்சத்திரங்கள் வழியாக இந்த மகர ராசி மண்டலத்தை கடக்கும் போது அற்புதமான பலனை தருவார். தைரிய குறைபாடு என்பது நீங்கும். திருமண வாழ்விலே ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அற்புதம் நிகழும். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சிக்கு முன்பு தனுசு ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது இருந்தது. அதை பற்றிய பதிவும் தந்திருந்தேன். அப்போது திருமண உறவு, காதல் உறவு எதையும் பேசித்து தீர்த்து கொள்வதற்கு, சாதித்து கொள்வதற்கு ஒரு அற்புதம் என்றெல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி 2024 ஐந்தாம் தேதி மகர ராசிக்குள் உச்சம் அடைகிறார். உச்சம் அடையக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை தருவார். நிதானத்தோடு, நிதானம் என்றால் சோம்பேறியாக இருப்பதல்ல, ஒரு வேகம் இருக்க வேண்டும். அதில் அறிவோடு ஒரு வேகத்தை தரக்கூடிய அமைப்பு, அதுதான் வீரம் என்பார்கள். வெறும் வீரம் மட்டுமல்ல, அந்த வீரத்தோடு விவேகமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு. இங்கு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்தானம் சார்ந்த பலத்தில் செவ்வாய் தரக்கூடிய அந்த பலம் என்பது இருக்கிறதல்லவோ, அந்த ஸ்தானத்திலே அற்புதமான பலம் பெற்றுவிடக்கூடிய நிலையில் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும். வெற்றி தைரியம் இருந்தாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது. ஒரு 40 நாட்கள், 5 பிப்ரவரி துவங்கி 14 மார்ச் 2024 வரை மகர ராசி மண்டலத்தை கடப்பதற்கு செவ்வாய் எடுத்துக்கொள்வார். செவ்வாய் உச்சபட்ச பலனை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. பொது பலன்களை எப்படி தருகிறது என்பது பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலமாக அவ்வப்போது சிறு சிறு கிரக நிகழ்வுகள் கூட ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை பற்றியும் அதிலிருந்து எப்படி ஒரு நற்பலனை பெறுவது என்பதை பற்றியும் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன். மேஷராசி அன்பர்களே, இந்த 40 நாட்கள் நிச்சயமாக வளர்ச்சி வெற்றி என்பது இருக்கும். இந்த வளர்ச்சி வெற்றிக்கு உங்களிடம் என்ன தேவை என்றால் சற்று பொறுமை. காரணம், உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் மட்டுமல்ல அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் சென்று உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த 10ஆம் இடத்தில் அவருக்கு உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் என்னவென்றால் செவ்வாய் வைத்ததுதான் சட்டம் என்ற நிலை என்பது ஏற்பட போகிறது. அப்படி என்றால் நீங்கள் நினைத்தது தான் நடக்க வேண்டும் என்ற அந்த விடாப்பிடியான போக்கு என்பது உங்களுக்குள் வரும். இதன் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சி, வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை மேம்படுவதற்கான அந்த மேம்பாட்டிற்கான முயற்சிகளை
சொத்து குறிப்பாக நிலம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளை எடுக்கும்போது மிக அற்புத ஆற்றல் தரும். சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய நிலையிலே இருக்கிறார். அப்படி இருப்பவர் ஏதேனும் சில தங்கு தடை தாமதத்தை லாபத்திலே தரக்கூடிய சூழ்நிலை என்று இருந்தாலும் கூட அது இப்போது நிச்சயமாக நடக்கப் போவதில்லை. அதாவது எது நடக்கப் போவதில்லை, தங்கு தடை தாமதங்கள் எல்லாம் தவிடுபொடியாகக்கூடிய சூழ்நிலை. உங்களுக்குள் இருக்கக்கூடிய சாதாரணமாக மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய தலைமை பண்பு, நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கும். ஆனால் அந்த ஆற்றல் இப்போது மேலோங்கி மிகப்பெரிய வெற்றியை காண்பதற்கான அமைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு விடாப்பிடியான ஒரு உறுதி, ஒரு நிலைத்தன்மை, எப்படியோ வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்ற அந்த நிலைக்கு பதிலாக இப்படித்தான் வெற்றியை குறித்த இலக்கை நான் இப்படி அடைவேன் என்று ஆற்றலோடு செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. உங்களுடைய உள்ளத்திலே ஒரு எழுச்சி எல்லா விஷயங்களையும் எல்லா நிலையிலுமே இருக்கும். அதை ஒரு போராட்ட குணமாக மாற்றிக்கொள்ளாமல் வெற்றிக்கான வழிகளிலே உக்கிரத்தோடு செயல்படக்கூடிய நிலையாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போது உக்கிரம் பெறும் உச்ச செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியானது மிக மிக சக்தி வாய்ந்த வெற்றி சூழ்நிலையை மேஷராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக தருகிறது. உங்களுடைய நிறுவனம் இருந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் புதிய தொழில் அல்லது இருக்கக்கூடிய தொழில் என்றாலும் சரி, இப்போ அதிலே அபரிமிதமான வளர்ச்சியை பெறுவதற்கான கட்டுக்கடங்காத ஆற்றலை நிறைத்து தரக்கூடிய அமைப்பை தருவதுதான் இந்த கிரகநிலைகள். ஆகையினாலே அற்புதமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள். ஆனால் வேகம் என்பது இருக்கும், ஆனால் அந்த வேகத்திற்குள் ஒரு நிதானத்தை ஏற்படுத்துவது தான் சனி பகவானுடைய வீடான மகரத்திலே செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவது. சனி பகவான் கட்டுப்பாடு இல்லாமல் உங்களை விடுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே உங்களுக்கு தடை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால் நீங்களே சுய கட்டுப்பாடோடு, செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்க வேண்டும் என்ற நிலையை மனதிலே நிலைநிறுத்தி செயல்படுங்கள். இதுவரை ஏதேனும் தவறுகள் இருந்தாலும் கூட, நடைமுறை சிக்கல்கள் இருந்தாலும் கூட, அந்த நடைமுறை சிக்கல்களை சீர்திருத்துவதற்கான நேரமாக அமைகிறது. புதிதாக எந்த விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்றாலும் உங்களுடைய ஆதிக்க மனப்பான்மை ஏதேனும் இருந்தால், நாம் தான் பெரியவர் என்ற எண்ணம் இருந்தால், அதை மட்டும் இப்போது சற்று ஓரம் கட்டிவிட்டு அதை வெளிப்படுத்தாமல் அல்லது மற்றவர்கள் புரிந்து கொள்ளாதபடி அதையே கூட நீங்கள் செயல்படுத்தலாம், மற்றவர்கள் புரிந்து கொள்ளாதபடி ஒரு நுட்பத்தோடு செயல்பட வேண்டும். ஏனென்றால் ஆதிக்க சக்தியை நீங்கள் காட்ட விரும்பினால், குறிப்பாக குடும்ப உறவுகளிலே கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஆதிக்க சக்தியை காட்ட விரும்பினால் அங்கு சிக்கல் வரும், பிரிவு கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பை தந்துவிடும். ஆகினாலே ஒழுக்கம் என்பது சரியாக நடப்பதோடு மட்டுமல்லாமல் சீர்திருத்த சிந்தனையும் மனதிலே வைத்து விட்டு கொடுக்க வேண்டும். எங்கு விட்டு கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து வெற்றியை பெற வேண்டும். சற்று ஃப்ளெக்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு தரும். உடல்நலத்தை பொறுத்தவரை இப்போது ஆற்றலின் காரணமாக எதை தூக்க வேண்டுமோ, எவ்வாறு தூக்க வேண்டுமோ, எவ்வளவு பலு தூக்க வேண்டுமோ அவ்வளவு தான் தூக்க வேண்டுமே தவிர, நான் தான் பலசாலி என்று நிரூபிப்பதற்காக ஏதேனும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது சிக்கலை தரும். அதிக பாரங்களை சுமக்கக்கூடிய தெம்பு இருக்கிறது என்று நீங்களாகவே உங்களுக்குள் கட்டமைத்து கொண்ட மனநிலையிலே தூக்காதீர்கள். அண்மை காலங்களிலே செய்தியை பார்த்திருப்பீர்கள், எல்லாம் மரணம், எங்கு மரணம் நிகழக்கூடாது, மரணம் விரைவில் வந்துவிடக்கூடாது என்று உடற்பயிற்சிக்கு செல்கிறார்களோ அந்த உடற்பயிற்சி கூடத்தில் தான் அவர்கள் மரணம் நிகழ்கிறது. ஆகையினாலே அங்கு அதிகப்படியாக உடலில் உள்ள உறுப்புகளை வேலை செய்ய வைத்தால் ஆற்றல் அபரிமிதமாக வேண்டும் என்று நினைத்து ஆற்றலை பிழிந்தெடுக்க பார்க்கும்போது உறுப்புகள் உங்களுக்கு ஒத்துழைக்காமல் போகிறது. ஆகையினாலே அதிகப்படியான வேலை, டோன்ட் ஓவர் டூ, டோன்ட் டூ எக்ஸஸ் எக்ஸசைஸ், அதிகப்படியான உடற்பயிற்சி என்பது தேவையில்லை. உங்கள் உடலுக்கு எது ஏற்றுக்கொள்ளுமோ அதை மட்டும் செய்வது என்பதுதான் உடல் நலத்திற்கு சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, தொழில் ரீதியான வளர்ச்சி, சற்று விட்டு கொடுத்து வளைந்து சென்றால் காதலிலே மிகப்பெரிய அற்புதம், நல்ல நேர்மறை சிந்தனையோடு ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது உச்சபட்ச லாபத்தை தரக்கூடிய சூழ்நிலையாக இது அமைகிறது.
நிலம் வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான உங்களுடைய அதீத முயற்சி நிச்சயம் பலன் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. குழந்தைகளையோடு கனிவோடு இருங்கள், கோபத்தை காட்டாதீர்கள். ஆனால் அவர்களிடமிருந்து எப்படி வேலையை வாங்கி அவர்களை முன்னேற்ற வேண்டுமோ அதை இந்த காலத்தில் செய்யும் போது வெற்றி பெறுவீர்கள். அவர்களை நீங்கள் உக்கிர வார்த்தைகளால் திட்டும் போதோ அல்லது ஏதேனும் கோப தாபங்களுக்கு அவர்களை உட்படுத்தும் போதோ சிக்கல் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் உங்களுடைய மன நிலையிலே மாற்றத்தையும் தரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். எனது அன்பு நேயர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷ ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். நன்றி.